வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ் சிங்கள புதுவருட பிறப்பை முன்னிட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை 12 திகதி விசேட அரச விடுமுறை தினமாக அரசாங்கம் அறிவிப்போம். இலங்கையில் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்க முற்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட யாழ் மாநகர முதல்வர் பிணையில் விடுதலை. யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி மணிவண்ணனின் கைது தொடர்பில் அமெரிக்கா கவலை. ரம்லான் மாதத்திற்கான தலைவரை பார்க்கும் நாள் எதிர்வரும் 12 தேதி திங்கட்கிழமை மாலை கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவிப்போம். 11 முஸ்லீம் அமைப்புகள் மீது தடை, நீதிமன்றத்தை நாடுவதற்கு திட்டம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமையினை திருத்தம் செய்ய உயர்மட்ட குழுவை நியமிக்க உள்ளூராட்சி மன்ற மாகாண சபைகள் அமைச்சு தீர்மானம். யாழ் மாநகர மேயர் கைது செய்யப்பட்டமையானது அரசாங்கத்தின் கையாளாகத்தனத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது. முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் செந்தில்நாதன் மயூரன் குற்றச்சாட்டு. கிழக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளராக டாக்டர் MRM தௌஃபிக் உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றார். அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை பஸ் டிப்போ விவகாரம் இரவில் தொடரும், கையெழுத்துவிட்டை. திருமதி உலக அழகி கரோலின் ஜூரி தனது கிரீடத்தை திருப்பிக் கொடுப்பதற்கு தீர்மானம். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் மொஹான் சமரநாயக்க நியமனம். தமிழ் மக்களை தொடர்ந்தும் பீதியில் வைத்திருக்கும் வெளிப்பாடே மணிவண்ணனின் கைது, நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவிப்போம். நீலரசீருடை உலக பொது அரசாங்கத்தின் தலையீடு அதிகார பகிர்வுக்கு எதிரானது, முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் ஐங்கரநேசன் எடுத்துரைப்போம். பண்டிகை காலத்தில் வாகன விபத்துக்களை தவிர்ப்பது பற்றி கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் என்று போக்குவரத்து அமைச்சின் மேலதிக பணிப்பாளர் தெரிவிப்போம். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது அறிவு இருக்காது என்பதை சமல் ராஜபக்சே காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி சாடல். யாழ் மாநகர மேயர் சட்டத்தரணி மணிவண்ணன் கைது செய்யப்பட்டமை போன்று கொழும்பு மாநகர மேயர் கைது செய்யப்படுவாரா? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர கேள்வி. யானை மின்வெளி அமைப்பு தொடர்பில் தீர்வு கிடைக்காவிட்டால் வீட்டிற்கு செல்வதில்லை என்று மொரவ பிரதேசபையின் மொட்டுக்கட்சி உறுப்பினர் உண்ணாவிரத போராட்டம். சுதந்திரமாக செயற்பட அனுமதித்திருந்தால் உயிர்த்தனியார் தாக்குதலுக்கு பின்னால் உண்மையான குற்றவாளிகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்திருப்பார்கள், ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்போம். ஊவா மாகாணத்தின் தனிப்பிரிவாக இயங்கி வந்த தமிழ் கல்வி அமைச்சர் நீக்கப்பட்டமை குறித்து ஆசிரியர் சங்கம் எதிர்ப்போம். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக அடையாளம் காணப்பட்ட நவ்ஃபர் மௌலவிடம் சாட்சியம் பெற ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆயர்படுத்தப்படவில்லை என்று சுமத்தப்படும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கருத்து. கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் மீளாய்வு மற்றும் மக்களுக்கான பயன்கள் குறித்து ஆராய ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவால் புதிய ஜனாதிபதி செயலணி நியமனம். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் விரிவான செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் செய்திகளோடு இணைந்திருங்கள்.